ஹே கைஸ் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபோர் அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கோம். பைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு சொல்கிறேன், நைட்டு பயங்கரமாக மழை இங்கே, ஐயோ செம குளிர் வேற, இப்போவே குளிருது. ஓகே, காலையிலே ஜெர்க்கு வாங்குது. ஓயே, காலையில் செமையாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூக்கல் போயிட்டுருக்கோம், மன்னவனூர், அதுக்கப்புறமா கூக்கல், மன்னவனூர் லேக், பூம்பாறை அந்த வில்லேஜ் சைட் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்டர்ஸ் வருது. சும்மா ஜாலியாக போகிறோம், ஜாலியாக போகிறதோட குளூரில் போகிறோன்னு சொல்லலாம். அப்படி குளிருது, நடுங்குது, திக்கி 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 திக்கின்னு. நேற்று நைட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன், நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. 750 ருபீஸ், 750 ரூபா ஒரு டவர்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து கோவிட் சுச்சுவேஷன்னால 6 பேர் தங்குற ரூமில் 3 பேர் தான் தங்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலோட ரெண்ட்டு வந்து அதிகம். இன்கேஸ் எல்லாருமே நார்மல் ஆகிடுச்சுன்னா ஹாஸ்டல் ரெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ். ஆமாம், 500 ருபீஸ், 500 ரூபா. அண்ட் என்ன ஸ்பெஷல்னா, ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குது. அவங்கக்கிட்ட பேசும்போது புதுசு புதுசாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட அட்வென்ச்சரஸான லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. தனியாக ஒரு ரூமில் போயிட்டு, சொலவாக போகும்போது தனியாக ஒரு ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்கும் ஒரு ஹாஸ்டலில் போய் ஸ்டே பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப ஹம்புலாக, ரொம்ப பணிவாக பேசுகிறாங்க எல்லாருமே. மோஸ்ட்லி ட்ராவலர்ஸ் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க நிறைய இடத்துக்கு போய் போய் அந்த அது வந்துடும் அந்த பணிவு எல்லாமே. ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஃபீலு. நீங்கள் கூட தனியாக வந்தீங்கன்னா, தனியாக கப்புலாக இல்லை, தனியாக வந்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் ட்ரை பண்ணுங்கள். கப்புள்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் அந்த இடம் செட் ஆகாது. சோலோ ட்ராவலர்ஸ், ஒன்லி ஃபார் சோலோ ட்ராவலர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியா எல்லா இடத்துலையுமே இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் இன்டர்நெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூக்கல் போயிட்டு இப்போ நம்ம கூக்கலில் நிறைய பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூக்கலில் ஒரு ஏரி, அதுக்கப்புறமா ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஊரே ரொம்ப அழகாக இருக்குமா, அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். காய்ஸ் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:47 ஆகுது. ரோடு ஃபுல்லாக செம்ம வெட்டாக இருக்குது, ரொம்ப பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது, ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். பட் வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிளே வரல, நீங்களே பாருங்களேன். நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்கேன். ஒரு ரெண்டு பைக் மட்டும் கிராஸ் ஆச்சு, அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில். அதுக்கப்புறமா எந்த பைக்ஸுமே வரல. பூம்பாறை 12 கிலோமீட்டர் இருக்குது. பார்க்கலாம், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டே போகிறேன். கொஞ்சம் பெருசெல்லாம் இருக்குது, அதனால் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டே போகிறேன். ஏன்னா ஒரு வண்டியுமே வரல, எதனா வெஹிக்கிள் வந்ததுன்னா வந்து பிரச்சனை இல்லை, ஒரு வெஹிக்கிளுமே வரல. மக்களே உங்கள் இடது புறம் பார்த்தீர்கள் என்றால் பைன் மரங்கள் நிறைய தெரியும், அதனால் இது ஃபைன் ஃபாரஸ்ட்டு. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைன் மரங்கள் நிறைய இருக்காது, ஆனால் அதுவும் ஃபைன் ஃபாரஸ்ட்டு. ஆக மொத்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நான் ரைடிங் ஜாக்கெட்டை மட்டும் போட்டு வந்துட்டேன், ரைன் லைனரை போடாமல் வந்துட்டேன். இங்கே வேறு மழை மழைன்னு சொல்லியிருக்காங்க. மழை பெஞ்சதுன்னா நான் என்ன ஆகும்னு தெரில. ஏற்கனவே குளிர் கொள்ளுது, இங்கே பாருங்க மேகம் ஃபுல்லாக அப்படி இருக்குது. பாருங்க
ஒருத்தர் கூட இல்லையே ரோட்ல. இதே நீங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வாங்க, சும்மா சரு 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 சருன்னு வெஹிக்கிள் போய்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல. இப்படானா ஒரு வெஹிக்கிள் கூட காணோம். நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. மாடு முட்டி தூக்குமா? என்னடா போட்டோ போட்டிருக்கீங்க? பாருங்களேன், ஒருத்தவங்க கூட வரமாட்டான். அங்கேருந்து கொடைக்கானலுக்கு வேலைக்கு யாரும் வரமாட்டாங்களா? இல்லை அங்கேயே எல்லாரும் விவசாயம் பண்ணுவாங்களா? ஒன்றுமே புரியலையே. பட் ஐ நீட் எ கண்டென்ட், உங்களுக்கு வீடியோ போடணும். அதனால் அப்பா ஒரு வண்டியை பார்த்துடுங்க, ஒரு வண்டியை பார்த்துட்டுங்க. எதனா ஒரு வண்டியோ மனுஷங்களையோ பார்த்தா தாங்க மூச்சே வருது. அப்பாடி, இவ்வளோ நேரத்தில் இந்த ஒரு வெஹிக்கிளை தான் நான் பார்த்துருக்கேன். அதாவது வந்து இவங்கெல்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க போல, கொடைக்கானலுக்கோ இல்லை கீழே வத்தலகுண்டுக்கோ வேலைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, வண்டிங்க வரல, அதனால் சென்டர் ஆஃப் தி ரோடில் போகிறேன். சென்டர் ஆஃப் தி ரோடு இங்கிலீஷை கொளுத்த. பைன் ஃபாரஸ்ட் முடிவடைகிறதுன்னு நினைக்கிறேன், முடிவடைந்தது. லெஃப்ட் சைடில் ஆனால் மரம் இருக்குது. பூம்பாறை 10 கிலோமீட்டரு. செம்மையாக குளிருது, அதுதான் குளிரு தான். கையெல்லாம் பார்த்தா வெறச்சு ஒரு மாதிரி, கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த குளிரே தாங்க முடியல. நீ எப்படி லேல தாக்கலாம் போவ? அதெல்லாம் பழக்கமாயிடும் வச்சா. நீ வேற நான் நீ பழக்கமாவையோ உனக்கு பழக்கமாவதோ இல்லையோ, நான் பழக்கப்படுத்தேன் போல. இன்ஜின் ஒன்றும் ஹீட் ஆகலடா, அந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கலா கிளைமேட்டு. ஆயிடும்டா, ஏன்டா கவலைப்படுற? எப்போதான் நீ ஹைவேஸில் ஓட்டுவியோன்னு இருக்கு எனக்கு. ஹில் ஸ்டேஷனில் நீ கீரை கிளச்சியை மாற்றி 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 பிடிச்சி செம டயர்டாக இருக்கு மச்சான். சரிடா சரிடா, இன்றைக்கி ஒரு நாள் தான் மச்சான். இதை பார்த்துட்டு வந்துட்டு ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எங்கே போகிறதுன்னு பார்க்கலாம். சரியா? பயப்படாத, பூம்பாறை வந்து இன்னும் 9 கிலோமீட்டர் இருக்கு. 9 கிலோமீட்டரா? 100 டைம் வந்து 752 ஆகுது. தேர்ட்டி மினிட்ஸ் ஆகிடும். நான் இவ்வளோ ஸ்லோவாக போனால் ஃபீல்டாக போகக்கூடாது, போக முடியாது இந்த இடத்துல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு ஃபுல்லாக. தர க்ளீனாக இருந்தாலும் பரவாயில்ல, பிரேக்ஸ் கரெக்டாக இருக்கும், கரெக்டாக ப்ராப்பராக பிடிக்கும். தர வெட்டாக இருக்கும்போது பிரேக்ஸ் ப்ராப்பராக இருக்காது, அதுவும் பேக்கில் பிரேக்கை நம்பவே முடியாது, டக்குன்னு ஸ்கிட் ஆகிடும். அதனால் வந்து கியர்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி பிரேக்ஸை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்கேன். மேனேஜபிள் தான் இருந்தாலும். முருகா கார் வருது, முருகான்னு சொன்னாலே கார் வருது. முருகருக்கு பவர் ஜாஸ்திங்க. அடிக்கடி இந்த மாதிரி காரோ இல்லை ஒரு பைக்கோ இல்லை ஒரு மனுஷனோ நடந்து வந்தால் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாகவாது இருக்கும். நான் வேணால் நம்ம தனியாக இல்லை, நம்மளை சுற்றி ஆள் இருக்காங்கன்ற மாதிரி உள் மனசு பெறாண்டாது. சரி, நான் பேசுகிறது உங்களுக்கு போர் அடிக்குமான்னு தெரியல. கொஞ்ச நேரம் போகிறேன், அப்புறம் வீடியோ பண்ணுறேன். இந்த கோவஸ் எல்லாம் தான் என்ஜாய் பண்ணுறேன் செம்மையாக.
ஹல்லேலூயா. ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட்டு, செம ஃபாரஸ்ட்டு. எவ்வளோ பெரிய மரம் வருங்களா, இந்த மரம்லாம் வளர்கிறதுக்கு எத்தனை வருஷம் பிடிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம், 50 வருஷம் இருக்குமா, அதுக்கு மேலேயே இருக்குமா சரியாக தெரியல, 50 வருஷமாக இருக்கலாம், அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இந்த மரத்தோட ஏஜ் வந்து நான் ஏதோ 8th பாரு, ரெண்டு வண்டி வருது, 8th 10th படிக்கும்போது தான் படிச்சிருக்கேன். அந்த மரத்தை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அந்த லேயர்ஸ் என்னென்னா அதோட வயசு தெரியும் அப்படின்னு. மரத்தோட வயசு தெரிஞ்சுக்கிறதுக்காக மரத்தை சாவடிப்பீங்களாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஓய், இப்போ எதுக்கு அவர் முறுக்கிட்டு போகிறார் டும் டும்னு, புல்லட் வச்சுருக்கானா போடா மூடிட்டு. நம்ம என்றைக்குமே லோக்கல் தான் வச்சோம், நீ கெத்து வச்சான், நீ சாம கெத்து வச்சான். சரி சரி, வா. பள்ளமான பகுதியா, டீப் வேலே, எங்க வலிவு பகுதி, மெதுவாக சொல்லும், கோர் போர்ஷன், கோ ஸ்லோ. ஓகே, பொறுமையாக தான் போகிறேன், இதுக்கு மேலே பொறுமையாக போனால் இறங்கி தள்ளிட்டு தான் போகணும். தெய்வமே 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 தெய்வமே, என் கூடவா தெய்வமே, நீ தெய்வம், நீ தான் தெய்வம். எவ்வளோ நேரம் தனியாக வந்துருந்தேன், முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வருது, நான் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் நிறையா, இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரூட்லாம் போயிருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் போனேன், குளிர் இல்லை, நல்ல வெளிச்சம் இருக்கும், எது வந்தாலும் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங், ரொம்ப சன்லைட் ஒன்றும் உள்ளே வரல அவ்வளோவா. போய்ட்டு நான் திருப்பி வீடியோ பண்ணுறேன், அது வரைக்கும் உங்களிடமிட விடைபெறுவது நான் தேவா அண்ட் லோக்கல். எனக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், ஃபுல்லாக மலை. ஓ, இங்கேருந்து பழனி மலை தெரிஞ்சான், வரும்போது நான் காட்டுறேன், வரும்போது இந்த பக்கம்தான் வருவோம். இங்கேருந்து முருகப்பெருமானை அணங்கி விட்டு செல்வோம். போல் போட்டிருந்தாங்க பழனி மலையின் எழில்மிகு தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து பார்த்தா க்ளீனாக தெரியுமா. ஓகே, ஐ ஹாவ் சீன் தி வில்லேஜஸ் அண்ட் ஹோம்ஸ், ஐ ஹாவ் சீன் தின்னா கரெக்டாக இங்கிலீஷு, என்ன கர்மமோ. எதிரில் வரும் வண்டிகள் தெரியவில்லை, ஆமாங்க தெரியவே மாட்டேங்குது, நீங்கள் போர்டு கரெக்டாக தாங்க எழுதி வச்சுருவீங்க, தெரிய மாட்டேங்குதுங்க, வண்டி வரதே தெரிய மாட்டேங்குதுங்க. வாடே வரே 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 வா. இப்போ தான் கொஞ்சம் அந்த வெளிச்சம் இருக்கு, சன்லைட். பூம்பாறைக்கு இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கே ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஏய் குதிரை, ஏய் குதிரை, சிட்டு குதிரை, ஏய் குருவி, சிட்டுக்குருவியை தான் மாற்றிட்டேன் அப்படி. அங்கே வரும் வில்லேஜ் தெரியுதா, ஆனால் இதுவாக பூம்பாறை வில்லேஜ் தெரியல, தெரியாமல் ஏன்டா சொல்கிற, வியூ நல்லா இருக்குல்ல, பார்க்க நல்லா இருக்குல்ல, அதனால் சொல்லுவோம்ல 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 சொல்லி தொல்ல. டீ ஃபார்மிங்ஸ் பார்க்குறோம், டீ எஸ்டேட், அதுதான் ஃபார்மிங் சொல்கிறேன், எல்லாம் ஒன்று தானே, அது விவசாயம் தானே, அதனால் அப்படியும் சொல்லலாம், தப்பு இல்லை. ஃபாரினர்ஸ் ஒன்றும் வெளியூர் போலியா அப்படி, நீங்கள் உங்களுக்கெல்லாம் எங்கேருந்து இபாஸ் கிடையாது, ஃபாரினராக இந்திகாரியாவோ தெரியல எனக்கு, இது சாரி, பெண்கள் நம் நாட்டின் கண்கள், அதனால் வந்துட்டு ஃபாரின் ஃபாரினர்ஸ் பொண்ணுங்களா இல்லை இந்திக்கார பொண்ணுங்களான்னு தெரியல. கூக்கல் இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது, பூம்பாறை நிற்போம், பூம்பாறை வில்லேஜ் கொஞ்சம் நேரம் பார்ப்போம், 2 கிலோமீட்டர் தான் இருக்குது இங்கேருந்து பார்க்குறதா நீங்கள் பூம்பாறை. பூம்பாறை வில்லேஜின் எரிமிகு தோற்றத்தை இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் கண்களால் ரசித்து கொண்டே நீங்கள் பார்க்க முடியும், அதற்கு நீங்கள் சிறிது நேரம் ஷட்டரை சாத்தி கொண்டு இருக்க வேண்டும். உடனே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஓடிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், காட்டுறேன். பூம்பாறை முருகன் கோயில், மன்னூர் சூழல் பூங்கா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ். வாவ்.
இருக்கிற மக்கள்லாம் எவ்வளோ அதிர்ஷ்டம் பண்ணியிருப்பாங்களா? எப்படி இருக்கு பாருங்களா, இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே பாருங்க எப்படி இருக்குல்ல, செம சில்லுன்னு இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க, பாத்தி கட்டியிருக்காங்க பாருங்க. மலைக்கு மேலே அப்படியே கொஞ்சமாக கட்டி 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 ஃபுல்லாக விவசாயம், ஃபுல்லாக கிராமம். நான் கீழே போகல, அது ஏதோ வில்லேஜ் இல்லை. இங்கே வெளியூர்காரங்கள் வரவனாங்க போர்டில் போட்டிருக்காங்க, இந்த கொரோனா வர போல என்னன்னு தெரியல எனக்கு. இந்த சைட்லேருந்து நல்லா வியூ தெரிஞ்சுது, செம்மையாக இருக்குது. சரி ஓகே, நம்ம ரைடை கண்டினியூ பண்ணலாம்.